வழக்கமாக ஒரு ஸ்டேஜ்னு இருந்தால் அதில் யாராவது ஒருத்தராவது நல்லா பேச தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் தான் அப்படி யாருமே இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப போரிங்கான ஒரு ஒரு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் பேசுகிற எல்லாமே. பட் நம்ம ப்ரொஃபஷனல் வீல் ஹாவ் டு புட் அப் வித் இட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மணிமாறன், தானோ, தானுகுமார் ரெண்டு பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். 15-20 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு புது ப்ரொடியூசரோட ஏஸ் மாஸ் மீடியான்ற ஒரு கம்பெனியோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் சரி நான் இந்த படத்தை ஐ ப்ரெசென்ட் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த படத்தோட எளிமை. ஒரு சிம்பிளான ஃபில்ம், இது எந்த விதமான லைக் ஒரு ஒரு ஃபில்முக்காக பெருசாக எஃபர்ட் எடுக்காமல் ரொம்ப எளிமையாக பண்ணப்பட்ட ஒரு படம். ஒரு யங்ஸ்டர், ஒரு அஸ்பைரிங் யங்ஸ்டர், அவனுடைய ட்ரீம்ஸ், அவன் ஒரு ஒரு கோலை நோக்கி போகும்போது அவனுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸை வந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான். ஒரு ஒரு சினிமாவுக்காக ஸ்பேஸ் இருந்தாலும், சினிமாவுக்காக நம்ம எப்படி வேணால் மென் பண்ணிக்கலான்னு இருந்தாலும் அது பண்ணாமல் நிஜத்தில் ஒரு யங்ஸ்டரால் எப்படி ஒரு அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியும், அவனோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, அவனுடைய பயம் என்ன, அதுக்குள்ள அவன் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணான் அப்படின்ற மாதிரியான ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிம்பிளிசிட்டி இஸ் எ நைஸ் திங், அண்ட் பீயிங் சிம்பிள் இஸ் நாட் சிம்பிள். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, அதை அவங்க சரியாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோகன்ராம் சாரை நாங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணேன், நிறைய லைக் வி 1999லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். லைக் லாட் ஆஃப் கதை நேரம் எபிசோட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் பெருசு சின்னது அப்படின்றது வந்து இட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இட்ஸ் நாட் இன் த ஸ்கேல் பட் இன் த கண்டென்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கண்டென்ட் ஒரு யூனிவர்சல் கண்டென்ட், எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் இப்போ வேல்ராஜ் சொன்ன மாதிரி அவர் இந்த கதையை கேட்டு அவர் அதில் ஏதோ ஒரு விதத்தில் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருந்தது. இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனே வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் தேவா தான். அவர் அவருடைய ப்ராப்ளம், அவரோட பிரச்சனையை வச்சு தான் அவங்க இந்த ஸ்கிரிப்டே பண்ணாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த படத்துடைய ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த ஐடென்டிஃபிகேஷன் எலிமெண்ட் தான் நினைக்கிறேன். இது மாதிரி நமக்கு நடந்தால், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நடந்திருந்து, அங்கே ஒருத்தருக்கு நடந்திருந்து இப்படின்னு நம்ம நினைக்கிறதா இந்த கதையுடைய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் இதில் வந்து இந்த ரோல் ஒரு ஒரு முக்கியமான ரோல் வந்து மோகன்ராம் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த ரோல் அவருக்கு ஏன் பொருத்தமாக இருக்கும்னா, இது இதுவரைக்கும் அவர் ஆஸ் எ பர்சன், அவரோட பர்சனாலிட்டி அண்ட் இதுவரைக்கும் ஸ்க்ரீனில் அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு இமேஜ். அவர் வந்து எப்போவுமே அவரே கேட்ட மாதிரி ஹீரோ அப்பாவாகவும் ஹீரோயின் அப்பாவாகவும் அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் தான் வந்திருக்காரு. இந்த ரோல் வந்து அந்த இமேஜை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். இட் வில் வர்க். அண்ட் இந்த பெரிய படம் சின்ன படம் டிஸ்கஷனுக்கு கமிங் பேக் டு த கண்டென்ட், அண்ட் இப்போல்லாம் வந்து என்னென்னா எப்படி அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது தான். முதல் 3 நாள் தான் படம் அப்படின்றாங்க, அப்புறம் செகண்ட் வீக்கெண்ட் வரைக்கும் தியேட்டரில் இருந்தால் இட்ஸ் அ சூப்பர் ஹிட் ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு நமக்கு சோஷியல் நெட்ஒர்க்கிங் அண்ட் சோஷியல் மீடியாலாம் வந்து இன்டர்நெட் எல்லாம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து ப்ரெஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுல தான் பாதிக்கு மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் பெரிய படம் ஆகிறது. ஸோ அந்த படம், இந்த படம், இந்த பொறியாளன் ஒரு பெரிய படம் ஆகிறதுல உங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்குது. ஐ ஹோப் யூ ஆல் வில் டூ அஸ் தட் ஹெல்ப். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேலைக்கு போகிறப்பட்ட வேலையில் போயிட்டு வேலையிலேருந்து அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் லைஃப்பில் மேலே வரணும், அடுத்த வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது வரப்போ இல்லை. இதுக்கும் நானே சொல்லிடுறேன், எங்கள் படம் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அவருக்கு தெரியாமல் வந்து எங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அவரை கேட்டு வந்தார்னாலே
நான் ஒரு கதை வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்னபோது நல்லா இருக்கு சார் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் விட்டார். அப்போ வந்து வேலை ஏதாவது பண்ணுறதாரு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து சிக்கிக்கிட்டாரு. அப்புறம் நம்ம ஒவ்வொரு சீன் எடுக்கும்போது வந்து சார் கொஞ்சம் எங்களுக்கு மாதிரி வர மாதிரி இருக்கேன்னாரு. இல்லை சார் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு அந்த விஇபிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என் நடிப்பு இப்ப டைரக்டர் வந்து நீங்க இதை உட்காந்து பேசுங்கன்னா இல்ல நான் நின்றுட்டு பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, ரெண்டுமா எடுத்தோம் அவ்வளவுதான். அப்படிலாம் தப்பே பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப உழைப்புங்க டைரக்டர்ங்கிறது. 365 days அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கணும். 24/7 எங்களை மாதிரி போய் ஜாலியா உட்காந்துன்னு அரட்டை அடிச்சுன்னு இன்டர்நெட்ல ஏதாவது இமெயில் பார்த்துக்கிட்டு ட்விட்டர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த உழைப்பெல்லாம் நம்மளால முடியாது. இது வந்து ஒரு ஜாபை குறிக்கிற சொல் கிடையாது. படிக்கிற படிப்பு, படிச்சு முடிச்சுட்டு வர்றவங்களை குறிக்கிறது. இப்போ நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டெசிக்னேஷன். நீங்க ஒரு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சீங்கன்னா அப்படி எல்லாரையும் சொல்லுவாங்க. சரி நாங்க கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க, தப்பாவே இருந்துட்டு போட்டேன், என்ன பண்ண முடியும்? தப்புதான். வேலன் சார் சிம்பிள், அவர் ஒரு மருத்துவர், அவன் ஒரு மருத்துவன், அதே போல் பொறியாளன். அவர்னு சொல்லாம அவன் ஒரு ஹரிஷ் திட்டுறாங்க, அவன் ஒரு பொறியாளன். பொறியாளன் பத்தி பேசுறேன். நான் ஆல்ரெடி சூதாடின்னு ஒரு படம் அதை டைட்டில் ஃபைனலைஸ் பண்ணதால் அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கோம். தனுஷ் உடைய உண்டபா ப்ரொடக்ஷன்ஸில் தனுஷ் அண்ட் பார்த்திபன் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான். ஓகே சார், அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.